வணக்கம் நண்பர்களே, நான் பிரவீன். இந்த எபிசோடில் வந்து, அதாவது போன எபிசோடு வரையும் ஒரு பெரிய வெப்சைட் எடுத்து, பெரிய வெப்சைட் இல்லை, அது சின்ன வெப்சைட்டாக இருந்தாலும் அது எப்படி அழகாக செய்யுது அப்படின்றத கொஞ்சம் ஈஸியாக பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது பார்க்கலன்னா அப்படியே போய் அந்த சீரீஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இது நல்லா புரியும். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி, HTML CSS யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக சூப்பராக ஈஸியாக பண்ணுறதுக்கு. இதில் கான்செப்ட் பெரிய நான் பெருசாக நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பிளைண்டாக இது சொன்னால் இது செய்யலாம், இல்லை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன டிப்ஸ் மாதிரி இது இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். போக போக வேணால் இதை வந்து இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லைனா உங்கள் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று, அதில் வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சென்டரில் ஒரு எலிமெண்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹெட்டிங்காக போட்டிருக்கோம். அது எப்படி போட்டோம்னா, மார்ஜின் டாப் போட்டு 50%, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஒரு இது யூஸ் பண்ணி போட்டோம். ஆனால் அது இல்லாமல் வேறு ஒரு மெத்தடில் ஈஸியாக எப்படி சென்டரில் வெர்டிகலில் சென்டரில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் மெத்தட் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டாக்டர் டிஸ்டிமர் ஆல்ரெடி நம்ம முதல்லேருந்து யூஸ் பண்ணுறது இதுதான். ஸோ அதில் வந்து HTML அப்படின்னு டைப் பண்ணி, ஓப்ஸ் இது இல்லை, எனக்கு ஃபுல் பிளேட் வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்டில் சென்டர் டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த பாடியில் வந்து நான் ஒரு மெயின் டேக் யூஸ் பண்ணுறேன். மெயின் டேக்குள்ள வந்து ஒரு கிளாஸ், என் கிளாஸ் பேர் வந்து சென்டர் டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். இது உள்ளே வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த மெத்தடை நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி HTML நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து இது மெயின்ன்றதை வந்து நீங்கள் டியூ கூட கொடுக்கலாம், ஆனால் நான் இப்போதைக்கு மெயின் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது உள்ள வந்து நான் ஒரு டியூ போட போகிறேன். இது உள்ள டியூனா மெயின் டைட்டில், அதுக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிவ்வு இது வந்து கிளாஸுங்கிறதுனால இந்த இதில் டாட்டு, சாரி இது டாட்டு, இது வந்து கிளாஸ் நேமு. ஸோ ஒரு டிவ்வில் டிவ் வந்து மெயின் மெயின் கிளாஸு அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேமோடு வரும். ஸோ இந்த கிளாஸ் கிடையாது மெயின் டைட்டில். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா டிவ் வந்துருச்சு, மெயின் டைட்டில்ன்ற கிளாஸோட அந்த டிவ் வந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது உள்ளே வந்து நான் டைட்டில் கொடுக்குறேன், டைட்டில் வந்து நான் H1 கொடுக்குறேன். H1 வந்து ஒரு நல்ல டைட்டில் அப்படின்னு நான் டைட்டில் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டேன். இந்த கோ லைவ் இருக்குல்ல, இதை நான் கொடுக்க போகிறேன். கோ லைவ் இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ், இது இந்த பட்டன் இருக்குது, இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி லைவ் சர்வர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் சர்வர் வரும். இந்த லைவ் சர்வரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கோ லைவ் வரும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் லைவ் கிளிக் பண்ணால் ஓப்பன் வித் லைவ் சர்வர் வரும். ஸோ நான் இங்கே கோ லைவ் கொடுக்குறேன். இந்த லைவ் சர்வர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான். ஸோ இப்போ நல்ல டைட்டில் நம்ம வந்துச்சு. இந்த கார்னரில் இருக்க நல்ல டைட்டிலை வந்து நடுவில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ அது வைக்கிறதுக்கு முன்னாடி நான் CSS, ஆல்ரெடி நான் CSS-ஐ இங்கே கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். அந்த CSS-ஐ நம்ம லிங்க் பண்ண போகிறோம். லிங்க் CSS CSS/style.css. ஓகே, இப்போ லிங்க் பண்ணியாச்சு. CSS-ல போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாக்குமெண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணோன்னா ஸ்டார் என்ற செலக்டர் யூஸ் பண்ணோம். அந்த ஸ்டார் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு டிஃபால்ட்டாக வர மார்ஜின் எதுவுமே வேணும், மார்ஜின் 0, பேடிங் 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது மெயின் கிளாஸ் டைட்டில் எடுத்துக்கோம். சென்டர் டைட்டில் இருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து டாட் வரணும், ஏன்னா இது கிளாஸ், கிளாஸ்ன்றதுக்கு டாட் வரணும். ஸோ சென்டர் டைட்டில் இதில் வந்து இதோட டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுப்பேன். ஃப்ளெக்ஸுங்கிறது வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கான்செப்ட் நான் அப்புறமா உங்களுக்கு நான் ஒரு இது வந்து இது ஒரு பெரிய கான்செப்ட், இதை நான் வந்து அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு சென்டராக வரத்துக்கு இந்த டைட்டில் மட்டும் உங்களுக்கு சென்டரில் வரணும்னா இந்த மெத்தட் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் எப்போ யூஸ் ஆகணும்னா, இந்த மெயின் உள்ள இந்த மாதிரி டிவ் உள்ள ஒரு எலிமெண்ட் இருந்தால் இந்த டிவ் மொத்தமாகவே சென்டர் ஆகும்.
ஸோ எப்போவுமே நீங்கள் சென்டர் ஆகிற எலிமெண்ட் வந்து ஒரு டியூவில் தான் வைக்கணும். இந்த ஹெச்1 நீங்கள் தனியாக இந்த இடத்துல எதுக்கு இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தட் யூஸ் ஆகாது. ஸோ இந்த டியூவில் தான் இருக்கணும், ஏன்னா டியூ வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட்டு, அதே சமயத்தில் இது ஒரு கண்டெய்னராக யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து சென்டர் டேட் இது வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுக்கு கீழே ஜஸ்டிஃபை கண்டென்ட் இதை வந்து சென்டர் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது வந்து மெயின் ஆக்சிஸ், மெயின் ஆக்சிஸ் தான் நினைக்கிறேன், மெயின் ஆக்சிஸ் சென்டர். மெயின் ஆக்சிஸ்னா நம்ம இது நான் அப்புறம் சொல்கிறேனே, இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், அலைன் ஐட்டம்ஸ், அலைன் ஐட்டம்ஸ் இதுவும் சென்டர். ஸோ இது நம்ம மார்ஜினை விட ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், அதனால இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சா. ஆனால் ஏன் இது சென்டர் ஆகலைன்னா, இந்த சென்டர் டைட்டிலோட சென்டர் டைட்டில் வந்து நான் பார்டர் போகிறேன் சுற்றி. பார்டர் பார்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பிக்சல் திக்னஸ் வேணும், 2 பிக்சல் திக்னஸ். அதே சமயத்தில் என்ன மாதிரி பார்டர் வேணும் சொன்னால், அது வந்து சாலிட் பார்டர் வேணும், அதாவது லைன் வேணும், அதே சமயத்தில் என்ன கலர் வேணும். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம போய் பார்த்தோன்னா இதோட ஹைட்டே வந்து இவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்து இங்கே ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணாதான் நமக்கு வந்து இந்த இடத்துல நல்ல டைட்டில் வரும். ஓகேவா, புரிஞ்சதுல? பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரே சின்னதாக தான் இருக்குது ஹைட்டில். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து இங்கே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்தால் தான் நல்ல டைட்டில் இங்கே வரும். ஸோ நம்ம கண்டெய்னரை பெருசாக்கணும்னா நமக்கு ஹைட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஹைட் வந்து 100 VH ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், வியூ போர்ட் ஹைட்டு. ஸோ வியூ போர்ட் ஹைட்னா எந்த டிவைஸில் பார்க்குறீங்களோ அந்த டிவைஸ் ஹைட்டை அது எடுத்துக்கும். ஸோ இது போய் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துருச்சு, கரெக்டாக சென்டரில் இருக்குது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த பார்டர் தேவையில்லை, பார்டர் சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்தேன், இந்த பார்டர் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே டன். இப்போ நீங்கள் எந்த டிவைஸில் பார்த்தாலும் இது வந்து பர்ஃபெக்டாக சென்டரில் இருக்கும். இங்கே பாருங்கள் சைடில் இது கூட இல்லை, பர்ஃபெக்டாக சென்டரில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து ஒரு டியூவில் போடணும், மேலே வந்து ஒரு ரேப்பர் இருக்கணும், இதுதான் ரேப்பர். இங்கே மெயின்றது வந்து கண்டெய்னர், ஃபுல் கண்டெய்னர். அதுக்கு கீழே அது உள்ளே வந்து ஒரு இந்த H1 மட்டும் இந்த டியூ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் H1 யூஸ் பண்ணுறதை விட பேராகிராஃப் கூட யூஸ் பண்ணலாம். எது கொடுத்தாலும் அந்த நடுவில் தான் வரலன்னா சைஸ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிப்புக்கு போகுமா? செகண்ட் டிப் ஆர் ட்ரிக், இது டிப்பு ட்ரிக்கை விட இது ஒரு சஜஷன் கூட சொல்லலாம். இந்த சஜஷன் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த மாதிரி இன்டென்டேஷன் இருந்தால் உங்களுக்கு புரியும், அப்படியும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியணும்னா அப்படி இன்கேஸ் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் பாதியில் விட்டுட்டு போயிட்டால் வேறு யாராவது வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க ஆஃபீஸஸில். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் கமெண்ட் யூஸ் பண்ணுறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். கோடில் வந்து, அதாவது விஷுவல்ஸுடைய கோடில் வந்து கமெண்ட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பக்கத்தில் இருக்க ஸ்லாஷ் இது கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் கமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து பெருசாக டைப் பண்ணுறதை விட ரொம்ப சிம்பிளாக டைப் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இந்த கிளாஸே கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம், மெயின் டைட்டில். ஸோ நம்ம என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம், நான் இப்போ தீ டைப் பண்ணுறேன். ஸோ இது உள்ளே வந்து நிறைய எலிமெண்ட் இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு பெரிய பேஸில் பார்த்தீங்கன்னா இப்படி பல பல எலிமெண்ட் இருக்கும், அது உள்ள இன்டென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து எந்தத்துலேருந்து ஆரம்பிக்குது, எந்தத்தில் முடியுது அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரலாம் மேபி. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே முடிகிற இடத்துல ஒரு கமெண்ட் கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து, ரெண்டு ஸ்லாஷ் கொடுத்து மெயின் டைட்டில், மெயின் டைட்டில். இது வந்து ஒரு ரெண்டு ஸ்லாஷுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் மாதிரி. ஸோ யார் வந்து பார்த்தாலும் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல முடியுதுன்னு தெரியும். ஸோ அப்படி இதுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த எலிமெண்ட் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எல்லாமே லிமிட்டு தான், ரொம்ப கமெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும், அதுக்கப்புறம் அதுவே ஒரு டென்ஷன் இரிட்டேஷன் ஆகிடும். ஸோ இது வந்து கமெண்ட் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. நம்ம யூஸ் பண்ண இது மட்டும்தான் இங்கே வந்துருக்கே தவிர மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ அந்த கமெண்ட்டு இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இது ரொம்ப சிம்பிள் தான். அதே தான் கண்ட்ரோல் அது கண்ட்ரோல் ஸ்லாஷை
கொடுத்து என்ன கமெண்ட் வேணாம் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த எலமெண்ட் வேணாம்னா இதை டெலிட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் பேஜ் அதாவது உங்களோட ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப கமெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இது தேவைப்படும் ஃபியூச்சரில், இப்போதைக்கு நான் இதை டெலிட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அதை கமெண்ட் பண்ணி விட்டுங்க. ஸோ செகண்ட் டிப் வந்து கமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டிப்பு தான், ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் இங்கே H1 யூஸ் பண்ணல நேம் டைட்டில். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் H1 இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னா அது வந்து சைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சைஸ் டிஃப்ரென்ஸ் H1 to H6 இருக்கும். ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னா H1 to H6 வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. H1 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைட்டிலாக நம்ம ப்ரௌசர் கன்சிடர் பண்ணோம், கூகுளும் கன்சிடர் பண்ணோம். அதே சமயத்தில் H6 வந்து இருக்கிறதுலே கம்மி இம்பார்ட்டன்ஸு, எனக்கு மதிப்பே இல்லை, இதுக்கு மதிப்பு ரொம்ப கம்மி இல்லை. ஸோ இதுக்கு தான் மதிப்பு அதிகம், இதுக்கு மதிப்பு கம்மி. ஸோ அதே சமயம் தான் அப்படி தான் H1 H2 அதுக்கடுத்து H3 இப்படி தான். ஸோ நீங்கள் H1 போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே H1 தான் காமிக்கும், H6 கன்சிடரே பண்ணாது. H1 இல்லைனா மேபி H2 காமிக்கலாம், ஆனால் கன்சிடரேஷன் உங்களுக்கு கம்மி தான். ஸோ நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் H1 யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் H1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டு தான் கூகுளில் வரும், அதே சமயத்தில் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ H1 கரெக்டான இடத்துல பர்ஃபெக்டான இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் H1. ஸோ அதே சமயத்தில் H1 எனக்கு அவ்வளோ பெருசுலாம் வேணாம்ப்பா, எனக்கு சின்னதாக வேணும், இதில் H1 சைஸ் பற்றலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சைஸை வந்து நீங்கள் CSS ரீட் பண்ணோம். H1 போட்டு ஃபாண்ட் சைஸ் எனக்கு சின்னதாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஃபாண்ட் சைஸ் ஒரு 5 கொடுத்தீங்கன்னா நல்லா பெரிய டைட்டிலாக வச்சுக்காங்க. ஸோ முக்கியமான இடத்துல H1 கொடுங்க, முக்கியமே இல்லை தேவையே இல்லை அப்படின்ற இடத்துல H6 யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் டேகோட ஒரு சின்ன இது, மீன் ஒரு டிப்புன்னே வச்சுக்கோங்களேன் இமேஜ் டேக்கு. அது என்னன்னா ஒரு இமேஜ் டேக் நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா இதான் இமேஜ் டேக் IMG சோர்ஸு. இந்த இமேஜ் டேக் எப்படி லோட் ஆகும்னா ஃபுல் ரெசல்யூஷன்லாம் ஃபஸ்ட்டு லோட் ஆகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஸ்டைல் லோட் ஆன உடனே இங்கே நீங்கள் இமேஜ் டேக்கில் வந்து IMG வந்து ஒரு வித்து வந்து ஒரு 240 pixels கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் இந்த வித் லோட் ஆகுமே தவிர இந்த HTML முன்னாடி இந்த ஸ்டைல் லோட் ஆகாது. ஸோ லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசல்யூஷன் லோட் ஆன பிறகு தான் இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும், இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். இது வந்து பெரிய பெரிய டாக்குமெண்ட்ல வந்து தேவையில்லாமல் இது ஃபுல் ரெசல்யூஷன் லோட் பண்ணும், அப்போ வந்து டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன இது வந்து இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அன்ஸ்பிளாஷ் வந்து சும்மா நிறைய நிறைய இமேஜஸ் உங்களுக்கு அந்த இடத்துல இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஸ்பிளாஷில் வந்து நான் 1366x1024 ரெசல்யூஷனில் ஒரு இமேஜை நான் லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? லோட் ஆயிடுச்சு, எவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆச்சு பாருங்கள். இப்போ திருப்பி நான் லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ ஸ்பீடு தெரியுதுன்னா வந்து இது ரொம்ப சின்ன டாக்குமெண்ட்டுன்றதுனால இமேஜ் லோட் பண்ணுறது அவ்வளோ சிரமப்படாது, கஷ்டப்படாது. ஆனால் இதுவே பெரிய டாக்குமெண்ட்டாக இருந்தால் இந்த இமேஜ் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், அப்புறம் லோட் ஆகிட்டு அப்புறம் இமேஜ் ஸ்டைல் அப்ளை பண்ணும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துலையே வித் 240 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஹைட்டு கூட கொடுக்கலாம், ஹைட்டு வந்து ஒரு 120 இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் லோட் ஆகும்போதே லோடாக ப்ரீஃபிக்ஸ்டாக இவ்வளோ ரெசல்யூஷனில் உங்களுக்கு லோடே ஆகாது, அது ஆட்டோமேட்டிக்காக 240x120 கம்மி ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும், பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இப்போதைக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, நீங்கள் பெரிய பெரிய டாக்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது இது நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ட்டு. இந்த ஆல்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஆல்ட் எது எதுக்கு யூஸ் ஆகும்னா ரொம்ப மொக்க ப்ரௌசராக இருந்துச்சு அப்படி இருந்ததுன்னா இந்த ஆல்ட்டில் இந்த அந்த ப்ரௌசரால் இந்த இமேஜை லோட் பண்ண முடியலன்னா இந்த ஆல்ட் அட்ரிபியூட்டில் என்ன இருக்கும் அது டிஸ்பிளே ஆகும்.
அப்படி இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இந்த ஆல்ட்டில் வந்து என்ன இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். அப்படியும் இதை தாண்டி ஒரு ஃபீச்சர் இருக்குது இந்த ஆல்ட்டில், அது என்னென்னா கூகுளில் வந்து இந்த இமேஜ் எதை பற்றினதுன்னு கூகுளுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆல்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஃபன் பிக்சர் அப்படின்னு நான் போட்டேன்னா, ஸோ கூகுளுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபன் பிக்சர் அப்படின்ட்டு. ஸோ ரிலவெண்ட்டான சர்ச்சில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆல்ட் அட்ரிபியூட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது யாருமே கண்டுக்கிறது இல்லை இப்போது, ஆனால் இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து அப்புறம் கடைசி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப சின்னது, இதெல்லாம் எதுக்குன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து இந்த ஃப்ளெக்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஃப்ளெக்ஸ் வந்து எல்லா ப்ரௌசர்லையும் எடுக்கும்னு நமக்கு தெரியும், எடுக்குமான்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து ஒருத்தன் வந்து கூகுள் குரோம் லோட் பண்ணுறான், அவனுக்கு லோட் ஆயிரும். ஆனால் ஒருத்தன் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் இல்லைனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டைட்டில் ஒருத்தனுக்கு இங்கே தெரியும், ஒருத்தனுக்கு இங்கே இங்கேயோ தெரியும், ஸ்டார்டிங்லேயே தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கம்பெனியில் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க எல்லாராலையும் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும்ட்டு, ஆனால் பாதி பேரால் யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னா இது பாதி பேர் ப்ரௌசரில் லோடே ஆகாது. புது ஃபீச்சர் ஒரு சிஎஸ்எஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவன் பாதி தான் பாதி ப்ரௌசர் வேணும்னா அந்த ஃபீச்சர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, பாதி ப்ரௌசருக்கு அப்டேட் ஆகாது. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் இருக்குது canius.com அப்படின்ட்டு, இந்த சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே இது பாருங்கள், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃப்ளெக்ஸிங்கிட்ட. சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ரௌசர் கம்பேட்டிபிலிட்டியில் கொண்டு வந்து விடும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் மாடல் சப்போர்ட் தான் கொடுத்துருக்கான், எட்ஜில் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவான். இது வந்து வெர்ஷனுங்க 11.18.6.8ங்கிறது. ஸோ எல்லா ப்ரௌசர் நேமும் இருக்குது பாருங்கள், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், எட்ஜி, ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம், சஃபாரி எல்லாமே இருக்கும். ஸோ ஃப்ளெக்ஸ் பொறுத்த வரையும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணலை, மற்றபடி முக்காவாசி ப்ரௌசர் வந்து அப்டேட் ஆகிட்டான் ஃப்ளெக்ஸுக்கு. ஸோ நீங்கள் தைரியமாக ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க முக்காவாசி பேர், அப்படியே லேப்டாப் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் யாரும் அவ்வளோவா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணுறதில்ல, அவனே பார்ஷியல் சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். ஸோ பிரச்சனை எதுவும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணலாம் தைரியமாக. அதே மாதிரி 1868 வருஷன் நம்பர், ஸோ இதுவரையும் இது ஃபயர்ஃபாக்ஸ் வரல, ஆனால் 28 அவன் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சான் ஃபுல் சப்போர்ட். ஸோ எந்த புது ஃபீச்சர் உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் புதுசாக படிச்சிங்களோ இல்லை பழைய ஃபியூச்சர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை தைரியமாக கேனிங் யூஸில் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் 5 டிப்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தைரியமாக, யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல அப்ளிகேஷனை நீங்களே செஞ்சு ஆன்லைனில் விடுங்க. ஓகே, தேங்க்யூ.